சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக, கடும் கொந்தளிப்பில் இஸ்ரேலியர்கள் உருளும் நெதன்யாகுவின் தலை என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏமன் கவுதி படைகளின் ஆளில்லா விமான தாக்குதலானது இஸ்ரேலில் மாபெரும் அரசியல் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் அந்நாட்டு அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அதன்படி எல்லாவிதமான தொழில்நுட்பங்களும் நம்மிடம் உள்ளன என பெருமைப்பட்டு வருகின்றோம். ஆனால் இந்த தாக்குதலை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என ஒரு இஸ்ரேலியர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ராணுவ அமைச்சர் கலன் தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும், ஒட்டுமொத்த இஸ்ரேலும் நள்ளிரவில் விழித்துவிட்டது, இனி என்றாலும் ராணுவ உளவுத்துறை தலைவர் தயவு செய்து தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும் என ஒரு இஸ்ரேலியர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் போர் வெறியர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் கருத்துருவாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலியர் ஒருவர், ஞாபகமாக இந்த தாக்குதல் காசா போரை தீவிரமாக நடத்தி வரும் இஸ்ரேலின் வலது தலைவர்களின் வீடுகள் மீதுதான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும், அப்போதுதான் அவர்களுக்கும் சாதாரண மக்களின் வழி புரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் செயல்பட்டு வரும் ஊடகங்களும் இந்த தாக்குதலை கடுமையாக சாடியுள்ளன. இதுபற்றி எழுதியுள்ள ஒரு இஸ்ரேல் ஊடகம், இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஏதோ ஒரு எல்லைப்புற நகரத்தில் அல்ல, மாறாக தலைநகர மைய பகுதியில் உள்ள ஒரு அமெரிக்க தூதரகம் அருகில் இது நடந்துள்ளது. கடலில் அவர்களது ஏவுகணை வரும்போதும் கண்டறியப்படவில்லை, வானிலும் அவர்களது வருகையை கண்டறியவில்லை, தரையிலிருந்து குறுகிய தூரத்தில் பறக்கும் கண்டறியப்படவில்லை. இது எவ்வளவு ஒரு மோசமான தோல்வி என ஒரு இஸ்ரேல் ஊடகம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதேபோல் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் பலரும் நெதன்யாகு உடனடியாக பதவி விலகி தேர்தலை அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். அடுத்த செய்தியாக, ஐசிஜே தீர்ப்பிற்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைக்கு உரிமை குழு அழைப்பு என்ற மற்றொரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. பாலஸ்தீன மனித உரிமைகள் குழு பாலஸ்தீனத்தை இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மீதான ஐசிஜே தீர்ப்பு இஸ்ரேலின் சட்டவிரோத இருப்பு, நிரவரி, ஆக்கிரமிப்பு, குடியேற்ற விரிவாக்கம் மற்றும் பாலஸ்தீனியர்களின் பாரிய இடப்பெயர்வு ஆகியவற்றின் தலைமுறை தீங்குகளை அகற்றுவதற்கான முதல் படி என்று கூறியுள்ளது. சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியான இடுகைகளில் அல்ஹக் ஐசிஜே தீர்ப்பு மாநிலங்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் அப்பட்டமான நினைவூட்டல் என்றும், அவர்கள் இப்போது இஸ்ரேலின் குற்றங்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றங்களில் இருந்து குடியேறியவர்கள் அகற்றப்பட பாலஸ்தீனியர்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு திரும்பினர். நிலம் மற்றும் சொத்துக்களை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான கண்டுபிடிப்புகளை வரவேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனியர்கள் ஐநா மற்றும் சட்ட வல்லுநர்களின் பல தசாப்த கால அழைப்புகளை இந்த கருத்து ஆமோதிக்கிறது என்று உரிமைக்குழு கூறியது. மற்றொரு செய்தியாக, ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் டிரம்ப் உறுதி என்ற மற்றொரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. அமெரிக்க தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் டிரம்ப் தேர்தலில் முன்னணி வகித்து வருகின்றார். தனது தேர்தல் பிரச்சாரத்தினையும் மும்முரமாக செய்து வருகின்றார். அதன்படி உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தாம் பேசியதாக அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை மூலம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக டிரம்ப் உறுதியளித்துள்ளார். டிரம்புடன் பேசியது தொடர்பாக அதிபர் செலன்ஸ்கி எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்க ராணுவ ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆனால் கடந்த 28 மாதங்களாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே நவம்பர் மாதம் 5 தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் அதிபர் பதவி ஏற்பதற்கு முன்பே ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். தாம் அதிபராக இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்திருக்காது என்று அவர் கூறியுள்ளார். உலகில் அமைதியை நிலைநாட்டப் போவதாகவும் பல உயிர்களை பறித்த போரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாகவும் டிரம்ப் தமது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அடுத்த செய்தியாக, உலகளவில் முடங்கிய மென்பொருள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற சிக்கலா என்ற மற்றொரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடங்கியதைத் தொடர்ந்து ஊடக நிறுவனங்கள், விமான சேவைகள், வங்கிகள், மருத்துவமனைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் பாதிக்கப்பட்டுள்ள விடயம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் ஒலிம்பிக் போட்டிகள் துவங்க உள்ள நிலையில் மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடங்கியதால் திட்டமிட்டபடி ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அமைப்பாளர்கள் மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடங்கியதால் தாங்கள் தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகளில் சில பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பாரிஸ் வரும் சிலர், அதாவது விளையாட்டு வீரர்களுடன் வருவோர் போன்றவர்கள், தங்கள் பெட்ச்களை ஒலிம்பிக் போட்டிகள் துவங்குவதற்கு முன் பெறுவதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். என்றாலும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனையில் எந்த பாதிப்பும் இல்லை என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஒலிம்பிக் தீபம் ஏற்றிச் செல்லும் ஓட்டம் திட்டமிட்டபடி தொடரும் என்றும், முக்கிய தகவல்களை அணுகுவதில் பாதுகாப்பு தொடர்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் திட்டமிடல்
குழுவின் தலைவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் புதிய விளையாட்டு வீரர்களை வரவேற்பதிலும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுடன் வருவோரை வரவேற்பதிலும் சீருடைகள் மற்றும் அங்கீகாரம் வழங்குவதிலும் உருவாகியுள்ள பிரச்சினைகளால் தாங்கள் செயல்முறைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதை தற்போது சமாளித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தியாக, நாடு திரும்பிய 778 இந்திய மாணவர்கள் பெரும் கலவரத்தில் பங்களாதேஷ் என்ற மற்றொரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. பங்களாதேஷ் அரசாங்கம் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை விதிக்கவும் ராணுவத்தை நிலைநிறுத்தவும் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அரசாங்க வேலை ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்கள் விரிவடைந்து வரும் நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் செய்தி தொடர்பாளரை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போராட்டங்களில் இருந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நேற்று நள்ளிரவுடன் 105 எட்டியதாக கூறப்படுகிறது. எனினும் இது தொடர்பிலான சரியான தரவுகளை அரசாங்கம் வெளிப்படுத்த தவறி வருவதாக பங்களாதேஷின் அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் பெற போராடியவர்களின் குடும்பங்களுக்கு 30% அரசாங்க வேலை என்ற ஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்களின் எதிர்ப்புகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வன்முறையில் 100 மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் போலீசார் உட்பட 100 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்திலிருந்து இதுவரை 778 இந்திய மாணவர்கள் பல்வேறு போக்குவரத்து மூலம் நாடு திரும்பியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி டாக்கா சிட்டகாங் விமான நிலையங்கள் வழியாக வழக்கமான விமான சேவைகள் மூலம் சுமார் 200 மாணவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். எஞ்சிய சுமார் 4000 மேற்பட்ட மாணவர்களுடன் இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்பில் உள்ளனர். நேபாளம் பூட்டான் நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் கோரிக்கையின் பேரில் இந்தியாவுக்குள் நுழைவதற்கு உதவப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.